அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சினிமா லேண்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் டேரன் அஃப்ரான்ஸ்கி இயக்கத்துல சமீபத்துல வெளியான தி வேல் என்ற சைக்கலாஜிக்கல் டிராமா படத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இப்ப இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி சொல்றேன். ஒரு ஆண் மீது ஏற்பட்ட காதல் காரணமாக தன்னுடைய ஒய்ஃபையும் 8 வயதேயான மகளையும் விட்டு பிரிந்து போன ஹீரோ அந்த ஆணுடைய மறைவுக்கு பிறகு அதிக உடல் பருமன் மற்றும் கடுமையான இதய நோயால பாதிக்கப்பட்டு நடமாட முடியாம சாகும் தருவாயில இதுவரை பிரிந்திருந்த தன் மகளோட சேர நினைப்பது தான் தி வேல் படத்துடைய மொத்த கதை. இனி இந்த படத்துடைய டீடைல் ரிவ்யூவுக்கு போகலாம். இதுவரை என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே ஆல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. அமெரிக்காவின் இதாகோ நகரத்துல தனியா வாழ்ந்துகிட்டு இருக்காரு ஹீரோ சார்லி. இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் இவரு அதிக உடல் பருமன் மற்றும் கடுமையான இதய நோயால பாதிக்கப்பட்டு நடமாட முடியாம போனதுனால ஆன்லைன்ல இங்கிலீஷ் ரைட்டிங் கோர்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காரு. தன் உருவத்தை பார்த்து பலரும் கேலி செய்வாங்க என்பதால வெக்கப்பட்டு வெப்கேம் ஆஃப் செய்து விட்டு தான் எப்போதும் கிளாஸ் எடுக்கிறாரு. இவருக்கு இருக்க ஒரே ஒரு ஃப்ரெண்டு லிஸ். ஹாஸ்பிட்டல்ல பணிபுரிய நர்ஸான இவங்க சார்லிய கடைசியா பரிசோதித்த போது அவருடைய பிளட் பிரஷர் ரொம்ப அதிகமா இருக்கு. உடனே ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுக்க சொல்றாங்க. ஆனா என்கிட்ட இன்சூரன்ஸ் இல்ல, ஹாஸ்பிட்டல் பில் கட்டவும் என்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு போக மறுக்கிறாரு. இதே நிலைமை நீடிச்சா ஒரு வாரத்துக்குள்ள செத்துருவேன்னு எச்சரிக்கிறாங்க லிஸ். சார்லி தன்னுடைய மனைவியையும் 8 வயது மகளையும் விட்டு பிரிந்து ஆலன் என்பவனோட ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காரு. ஆலனோட தந்தை மதபோதகர். சார்லி மற்றும் ஆலனுடைய ரிலேஷன்ஷிப் ஆலன் சார்ந்த மதத்துக்கு எதிரானது. அதனால குற்ற உணர்ச்சியில ஆலன் தற்கொலை செஞ்சுக்கிட்டான். அவன் இறந்து போன சோகத்துல முடங்கி போன சார்லிக்கு ஈட்டிங் டிசார்டர் ஏற்பட்டு அதிகமா சாப்பிட்டு உடல் பருமன் நோயால அவதிப்பட்டு கொண்டிருக்கிறாரு. மேலும் நியூ லைஃப் என்ற சர்ச்சில் இருந்து தாமஸ் என்ற பையன் நான் உங்களுக்கு உதவ வந்திருக்கேன்னு சொல்லி ரெகுலரா சார்லிய சந்திச்சுக்கிட்டு இருக்கான். இவன் வருவது பிடிக்காத லிஸ், உன் சர்ச் ஃபாதரோட வளர்ப்பு மகள் தான் நானு, உங்களால தான் என்னோட அண்ணன் ஆலன் தற்கொலை செஞ்சுக்கிட்டான், சார்லி இப்ப இருக்கிற நிலைமைக்கு நீங்க தான் காரணம், அப்படி இருக்க நீங்க எப்படி உதவ முடியும்னு தாமஸ் கூட சண்டை போடுறா. அப்படி இருந்த தாமஸ் தொடர்ந்து வந்து சார்லிய பாத்துக்கிட்டு இருக்கான். பிரிந்திருக்கும் தன்னோட மகள் எல்லி கூட திரும்ப இணைய சார்லி முயற்சி எடுக்கிறாரு. அதுக்காக அம்மாவுக்கு தெரியாம என் கூட நேரத்தை செலவழிச்சா உனக்கு $120,000 உன் அக்கௌண்ட்டுக்கு போட்டு விடுறேன்னு சொல்றாரு. அதோட சார்லி கொடுக்கும் நோட்ல ஸ்கூல்ல எழுதிய ஒரு கட்டுரையை திரும்ப எழுத உதவி செய்யும்படியும் கேட்டுக்கிறாரு. பணத்துக்கு ஆசைப்பட்டு எல்லியும் அதுக்கு ஒத்துக்கிறா. இவங்க ரெண்டு பேரோட ஒவ்வொரு டிஸ்கஷனும் சண்டையிலே போய் முடியுது. ஒரு நாள் எல்லி சார்லிக்கு சாப்பாட்டுல மயக்க மருந்து கலந்து கொடுத்து நல்லா தூங்கும்படி செஞ்சிடுறா. அதே நேரத்துல அங்க வீட்டுக்கு வந்த தாமஸும் எல்லியும் ஒன்னா சேர்ந்து வீட் ஸ்மோக் பண்றாங்க. அப்ப தாமஸ் அவன் வீட்டை விட்டு ஓடி வந்த கதையை சொல்றான். அதை போன்ல ரெக்கார்ட் செய்யற எல்லி தாமஸ் திரும்பவும் அவன் குடும்பத்தோட சேரும்படி செய்கிறா. இந்த விஷயத்தை கேட்டு சார்லி ரொம்ப சந்தோஷப்படுறாரு. சார்லி கூடிய சீக்கிரத்துல சாக போறாரு. இந்த விஷயத்த லிஸ் சார்லியோட மனைவி மேரியிடம் சொல்லி சார்லிய பார்க்க அவரோட வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. ஏற்கனவே எல்லி சார்லி வீட்டுல இருக்கா. மேரிக்கு தெரியாம எல்லி தொடர்ந்து சார்லியை சந்திக்கிற விஷயத்தை தெரிந்து கொண்ட மேரி பணத்துக்காகத்தானே நீங்க வந்திருக்கேன்னு சொல்லி கடுமையா திட்டி சண்டை போடுறாங்க. கோவப்பட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறா எல்லி. இதை கேட்டுக்கிட்டு இருக்க லிஸ் சார்லி கிட்ட சுத்தமா காசு இல்ல, அப்படி இருக்க அவர் எப்படி பணம் தர முடியும்னு சொல்ல சார்லி தன்னிடம் பணம் இருப்பதா சொல்றாரு. இதுவரை பல சமயங்கள்ல பணம் இல்லைன்னு பொய் சொன்னதுனால கோவப்பட்டு லிஸ்ஸும் அங்கிருந்து போயிடுறா. தனிமையில இருக்க மேரியும் சார்லியும் ஒருத்தர் மேல ஒருத்தர் குற்றம் சொல்லி சண்டை போடுறாங்க. மேரியும் அந்த வீட்டை விட்டு சண்டை போட்டுட்டு வெளியேறும் போது என்னோட வாழ்க்கையில ஒரு விஷயத்தையாவது சரியா செய்ய விரும்புறேன்னு கண்ணீரோடு மனைவி மேரியிடம் கெஞ்சிறாரு. சரி உன் விருப்பம் போல பணத்தை கொடு, உன்னோட மகளை பொறுப்பா வளர்க்கிறேன்னு ப்ராமிஸ் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. இவ்வளவு நாள் பீசா டெலிவரி செய்தவனும் சார்லியுடைய உருவத்தை பார்த்து எதுவும் பேசாம அங்கிருந்து ஓடி போயிடுறான். டென்ஷன்ல இருக்க சார்லி கிடைக்கிற எல்லாத்தையும் சாப்பிட்டு கோபத்துல தன் மாணவர்களுக்கு அவங்க அவங்க மனசுல பட்டதை உண்மையாகவும் நேர்மையான முறையில் எழுத சொல்லி கடுமையான முறையில ஒரு லெட்டர் அனுப்புறாரு. கடிதத்துல சில கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தியதால சார்லியுடைய வேலைக்கு ப்ராப்ளம் வருது. முதன்முறையா ஆன்லைன் கிளாஸ்ல தன்னுடைய கேமராவை ஆன் செய்து தன்னுடைய உருவத்தை எல்லாரும் பார்க்கும்படி செய்து லேப்டாப் தூக்கி போட்டு உடைக்கிறாரு. சாக போற நேரத்துல கூட இல்லனா இதுவரை சார்லிய பார்த்து கொண்டதுக்கு எந்த அர்த்தமும் இல்லைன்னு லிஸ் திரும்ப வந்து சார்லியை சந்திக்கிறாங்க. இதன் பிறகு சார்லி எல்லிக்கு எழுதி கொடுத்த கட்டுரையை ஸ்கூல்ல ரிஜெக்ட் செய்ததா எல்லி வந்து சொல்றா. இது இப்ப எழுதிய கட்டுரை இல்ல, இது நீ 8வது படிக்கிறப்ப எழுதிய கட்டுரை, நான் இதுவரை படிச்சதுலே இதுதான் நேர்மையான ரிவ்யூ, தயவு செஞ்சு எனக்காக அதை வாசிச்சு காட்டுன்னு சொல்றாரு சார்லி. எல்லி படிக்க ஆரம்பிக்கிறா. இதுவரை வாக்கர் உதவி இல்லாம நிற்க கூட முடியாத சார்லி எல்லி கட்டுரையை படிக்க படிக்க எந்த சப்போர்ட்டும் இல்லாம எழுந்து நடக்க ஆரம்பிச்சு அப்படியே செத்து போயிடுறாரு. இதோட இந்த படமும் முடிஞ்சு போயிடுச்சு. இனி இந்த படத்துல எனக்கு பிடிச்ச விஷயம் பிடிச்ச சீன்ஸ் எல்லாம் என்னென்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட், மிகப்பெரிய வெற்றி படமான மம்மி சீரிஸ் படங்கள்ல ஹீரோவா நடித்து புகழ் பெற்ற பிரெண்டன் ஃபிரேசர் இந்த படத்துல சார்லியா நடிச்சிருக்காரு. இந்த படத்துல இவருடைய நடிப்புக்காக சிறந்த நடிகருக்கான ஆஸ்கார் அவார்டு சமீபத்துல வழங்கப்பட்டிருக்கு. கீழே விழுந்த சாவியை கூட அடுத்தவருடைய உதவி இல்லாம இவரால் எடுக்க முடியாது. அந்த அளவுக்கு உடல் பருமனான நிலையில் இருக்கும் இவரால் சந்தோஷப்பட்டு சிரிக்கவும் முடியாது, சோகத்துல
அழவும் முடியாதபடி கடுமையான இதய நோயோட போராடி கொண்டிருந்தாலும் இதுவரை பிரிந்திருக்கும் தன் டீனேஜ் மகள் கூட மீதம் இருக்கும் தன் நேரத்தை செலவழிக்க நினைக்கும் ஒரு தோற்று போன தந்தையா சிறப்பா நடிச்சிருக்காரு. உணவை சரியா மென்னு சாப்பிடாம தொண்டையில சிக்கி உயிருக்கு போராடும் காட்சி, சார்லியும் ஆலனும் சந்தோஷமா இருந்த நாட்களை தாமஸிடம் பகிர்ந்து கொள்ளும் காட்சி, ஆலன் ரூமுக்குள்ள நுழைய முடியாம வெளியில இருந்து ரூமின் மனத்தை ஸ்மெல் பண்ணி சந்தோஷப்படும் காட்சி, தன்னோட பொண்ணு சின்ன வயசுல எழுதிய ரிவ்யூ படிச்சு படிச்சு தனக்குத்தானே உற்சாகம் அடைந்து சந்தோஷப்படுற காட்சி எல்லாம் நல்லா ஸ்கோர் செஞ்சிருக்காரு. சிறந்த மேக்கப்புக்காகவும் இந்த படத்துக்கு ஆஸ்காரோட வழங்கியிருக்காங்க. பிரெண்டன் ஃப்ரேசருக்கு அடுத்தபடியா சார்லியுடைய ஃப்ரெண்டாக நடித்த லிஸ் பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துல நல்லா இருக்கு. மொத்தமாகவே இந்த படத்துல அஞ்சு கதாபாத்திரங்கள் தான், அஞ்சு பேருமே நல்லா நடிச்சிருக்காங்க. மேடை நாடகம் போன்ற ஒரு படம், பல கேமரா அங்கிளின் காட்சிகள், ஒரே வீட்டுக்குள்ளதான் இந்த படத்தோட கதை நடக்குது என்பதை நமக்கு மறக்க வைக்குது. மொத்தத்துல பிரெண்டன் ஃப்ரேசரோட நல்ல நடிப்புக்காக இந்த படத்தை ஒரு தடவை பார்க்கலாம். மீண்டும் ஒரு நல்ல படத்தோட உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.